சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 8 கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. 5 ஃபைனலிஸ்டும் நல்லா பாடியிருந்தாங்க. கிருஷாங் தான் டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா ரிஹானாவும் செகண்ட் ரன்னர் அப்பா நேஹாவும் வந்திருந்தாங்க. இந்த நிலையில மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன் இந்த ஃபினாலேவை பத்தி ரொம்ப கடுப்பாகி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஃபினாலேல ரிஹானா அனிருத்தோட கருத்தவளாம் கலீஜாம் சாங் பாடியிருந்தாங்க. அந்த சாங் பாடினதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்செயலா டிவி பார்த்தேன், விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபைனல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 8 பெண் குழந்தை கருத்தவளாம் கலீஜா பாடகர் பிசராம சொல்லி கொடுத்த பேரண்ட்ஸையும் மியூசிக் டீச்சரையும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினரையும் தமிழ் சமூகம் காலத்துக்கு வாழ்த்தணும். கெட்ட வார்த்தையை பாடிதான் உங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுங்க. இல்ல அப்படின்னா இது ஆண்களுக்கு மட்டும் பெரியவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற டிஸ்கிளைமர் போடுங்க. அதுக்கப்புறம் அது பயனாளரோட பொறுப்பு. இப்படி குழந்தைங்க கேட்கிற பாடுற வெகுஜன ஊடகமான சினிமா பாடல்ல நஞ்ச இடையில புகுத்தி ஒட்டுமொத்த எல்லாரையுமே களங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு இப்படி தக்காளி அப்படிங்கிற வார்த்தைய ஒரு குழந்தைய பாட வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. பலரும் ஜேம்ஸ் வசந்தனோட இந்த போஸ்டுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. சிலர் தக்காளி அப்படிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையெல்லாம் இல்ல, இப்படி ரொம்ப ஆழமா யோசிக்காதீங்க, அது ஒரு சாங்கா பாருங்க அப்படின்னு பேசிட்டு வராங்க. ஜேம்ஸ் வசந்தனோட இந்த போஸ்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்படியே ஸ்கிட் ரெண்டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.